ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி ரெய்னிங் சீசன்ல ஈவினிங் டீயோட பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சொல்ல சொல்ல இருந்தா சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மஷ்ரூம் பக்கோடா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஷ்ரூம்லாம் நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். கூடவே பாத்தீங்கன்னா மூணு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே பக்கோடாவுக்கும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும், அதே மாதிரி பயங்கர டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம பக்கோடாவுக்கு எப்போவுமே டேஸ்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான். சே ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுற வேணாம், இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரிச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா ஒவ்வொரு பீஸாக தனியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்துடலாம். எடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 5-6 வந்து சின்ன சின்ன நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பச்சை மிளகா தேவை இல்லைன்னா மிளகா பொடி அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி. அவ்வளோதான், நான் இதோட வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் பச்சை மிளகா ஆட் பண்ணதுனால நான் 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா மிளகு பொடி 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் கடலை மாவு ஆட் பண்ண போறோம். வெங்காயம் மஷ்ரூம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெங்காயமும் உப்பும் சேரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி விடும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடலை மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து 1/4 கப் உள்ள அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கடலை மாவு ஓரளவுக்கு நல்லாவே ஒட்டிருச்சு. கடைசியாக 2-3 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஸோ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உதுற்ற மாதிரி நம்ம இதை போட்டுடலாம். போட்டதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு குக் ஆனோன்னா இன்னொரு சைடு நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் பக்கோடா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். அடுத்தது இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட பக்கோடாவை நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா டீயும் ரெடியாக இருந்துச்சு. ஸோ டீயை வந்து சுட சுட பக்கோடாவோட சேர்த்து சூப்பராக சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. எப்போதுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சுட சுட இந்த மாதிரி பக்கோடா இல்லை பஜ்ஜி கூடவே டீ சுட சுட இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பக்கோடாவை டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கோடாவை நான் எடுத்தேன், நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, சாப்பிடும்போது நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.